ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாராச்சு வந்து இப்போ நான் வந்து மதுக்கூர்னு ஒரு ஊர், தஞ்சாவூர் மாவட்டத்தில். இங்கே ஆஸ்திரேலியாவிலே வந்து எப்போதுமே வீடியோ போடுறீங்களே, சமைக்கிறீங்களே, ஸோ ஏன் இங்கே ஒன்று எங்களுக்கு ஒரு பிரியாணி போட்டு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நம்ம எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபரும் கேட்குறாங்க. ஸோ இந்தியாவில் எனக்குமே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது, எப்படி வந்து இந்தியாவில் எந்தளவுக்கு நம்ம போடுற பிரியாணி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அதனால் ஸோ ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு சொல்லிட்டு ஒரு 5 கிலோ உள்ள பிரியாணி இன்றைக்கி போடுறோம். அரிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் அரிசின்னு சொல்லிட்டு நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவில் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பேர் பாஸ்மதி விரும்ப மாட்டாங்க, ஸோ பாஸ்மதியில் பெருசாக போட மாட்டாங்க, 24 கேரட்டில் தான் போடுவாங்க. ரொம்ப அது வந்து சிமிலர் டு ஜீரக சம்பா, ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நான் வந்து நார்மலாக வடித்து குட்டி தம் போடுற மாதிரி தான் நான் பண்ணுவேன். பட் இப்போ பேட்டனை மாற்றி இப்போ அதிலே அரிசியிலேயே அப்படியே நம்ம தண்ணி போட்டு தம் பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அழகான ஒரு ஏரியா, இப்போ ஒரே செடி கொடியாக இருக்குது பாருங்கள். இதான் வந்து மதுக்கூரோட ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பலாப்பழம் காய்க்கும். பலாப்பழம், மாங்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த மண்ணுக்கு. வந்து பலாப்பழம் அருமையாக வரும், முடிஞ்சு போச்சு போல இருக்கு. இப்போ சீசனாக என்னன்னு தெரியல. இது இந்த எங்கள் ஊர் முத்துப்பாடியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு செடி கொடிக்கே வாய்ப்பு இல்லாமல் போச்சு. எல்லாம் வந்து வீட்டை வந்து நெருக்கி நெருக்கி கட்டி ஃபுல்லாக ஒரே ஃப்ளாட்டாக போயிடுச்சு. தவிர்த்து இப்போ இங்கே இதுவுமே கிடையாது. அதாவது இந்தியாவில் எல்லாம் கையிலேயே விட்டவங்க, அது எனக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடையாது. அதனால் கத்தி போகிறது ஓகே தான், ஓகே இல்லை இப்போ ஓகே. கோல்டு வின்னர் ஆயில் 1 லிட்டரு அங்கே வனஸ்பதி, வனஸ்பதி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நம்ம ஊரில் எப்படி இருக்குது இதுவரை ட்ரை பண்ணதில்லை, பட் இங்கே உள்ளவங்களாம் இதான் போடுறாங்க. இப்போ வனஸ்பதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டால்டா நம்ம ஊரில் அப்படியே 6 கேஜி நம்ம நெய்யும் கொஞ்சம் கலந்துக்குவோம் லைட்டாக. அப்புறம் ரெண்டாப்புறம் இதெல்லாம் எடுக்கணும். பட்டைக்கிராம்பு இலக்கெல்லாம் போட்டாச்சு, பட்டைக்கிராம்பு இலக்கெல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு. அடுத்தது இப்படி எடுத்துக்க வெங்காயம் 2 கிலோ. ஆஹா, இஞ்சி பண்ணு போடுறோம் முக்கால் நல்லா இஞ்சி பண்ண கலர் கண்டி கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் கறி போட்டுருவோம். ஒரு 5 கிலோ கறி இருக்கு. புதினா மல்லி போட்டுருவோம், வெறும் அதுதான் அதையும் ஊற்றுவோம். பாருங்க, புதினா மல்லி அப்புறம் வந்து தயிர் கதை கதை தெளிவாக இருக்கு. லிட்டர் போதும்.
இப்போ மதுப்பூரில் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ஒரு பிரியாணி ட்ரை பண்ணேன். யார் சமையல் கேட்டால் இங்கே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறாராம். அவர் பேர் ஷேக் பாயா, ஷேக் பாய் பிரியாணின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ட்ரை பண்ணோம். நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு சரியான நல்லா இருக்கு.